வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்றைக்கி மொச்சை பருப்பு மசால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் மொச்சை. நீங்கள் காலையில் பண்ணணும்னா நைட்டே ஊற வச்சிடணும், 10 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை மொச்சை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கருப்பு மொச்சை, இந்த ஒரு மாதிரி கோடு போட்ட மொச்சை அந்த மாதிரி இருந்தாலும் எல்லா மொச்சையுமே இந்த மசாலுக்கு நல்லாயிருக்கும். மொச்சையில் உள்ள தோலை எடுத்துட்டு உள்ளே உள்ள பருப்பு வச்சு தான் நம்ம மசால் பண்ண போகிறோம். இந்த மொச்சையை எடுத்துட்டு இப்படி லைட்டாக அப்படி பிதுக்கினோம்னா இந்த பருப்பு மட்டும் வந்துடும். நல்லா ஊறிடுச்சுன்னா இது எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இந்த தோலை எடுக்கிறதுக்கு லேட் ஆகாது, இந்த மாதிரி டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதே மாதிரி இந்த எல்லா மொச்சையும் இந்த தோலை எடுத்துட்டு பருப்பை எடுத்துடலாம். மொச்சையில் உள்ள எல்லா பருப்பையும் தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சு. நான் வந்து 300 கிராம் மொச்சை எடுத்தேன், அதில் இவ்வளோ தோல் இருக்குது. இது இந்த தோல் வந்து நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு சில இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே கல் மாதிரி இருக்கும், இது இதில் உள்ள தோலை எடுக்க வேண்டாம், எடுக்கவும் முடியாது. இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். இந்த மொச்சை பருப்பை வந்து வேக வச்சு தான் மசால் பண்ணணும். ஓப்பன்லேயே வேக வைக்கலாம், குக்கரில் வைக்க தேவையில்லை. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன், அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது வெந்துட்டுருக்கட்டும். ஒரு மிக்சி ஜாரில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, இதை 1-2 பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது க்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கட்டும். தோலெல்லாம் எடுத்ததுனால இது வேகமாகவே வெந்துடும். இப்போ வந்து பாதி வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் வேகட்டும். இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். உப்பு போட்டதுக்கப்புறம் வெந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மசால் ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, அதில் வந்து இந்த க்ரஷ் பண்ண சோம்பு சீரகத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா எண்ணெயில் பொரியட்டும். அடுத்து கருவேப்பிலை, பொடிப்பொடியாக கட் பண்ண வெங்காயம், 2 பெரிய வெங்காயம், இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுறணும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்ச இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து கவனமாக பார்த்துக்கணும், குழஞ்சிருச்சுன்னா இந்த மசால் டேஸ்ட்டாக இருக்காது, குழஞ்சி போயிடும். இந்த மாதிரி இருக்கணும், அதே சமயம் வெந்திருக்கணும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இந்த மசாலாவும் அந்த பருப்பும் நல்லா கலந்து வேகட்டும். இது ஒரு வித்தியாசமான ரெசிபி, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மொச்சப்பருப்பு மசாலாவோடு சேர்ந்து ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசஞ்சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.